பார்வை நிகழ்ச்சியில் நான் பார்க்க போகும் படம் பெருநாளி. பெருநாளினா எங்கள் ஊரில் அப்போ அந்த காலத்தில் வந்து நாளியை வச்சு நெல் அளப்பாங்க. இது அது அல்ல. பெருநாளி என்பது ஒரு கிராமம். பெருநாளி கிராமத்தில் பால் வியாபாரம் செய்கிறவர் கதாநாயகன் சிவா. கதாநாயகன் சிவா அந்த ஊரில் உள்ள மதுனிக்காவை காதலிப்பார். மெயின் ட்ராக் என்னென்னா, சிவாவுடைய அக்கா இறந்து போயிடுவாங்க. அக்காவுக்கு மூணு மகள்கள். மூணு மகள்களுக்கு கல்யாணம் முடிக்கணும். ஒரு பொண்ணை கடத்துறதுக்கே இப்போ எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. மூணு அக்கா பொண்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு சிவா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுவும் பால் வியாபாரம் பண்ணுறாரு. இதுக்கிடையில் ஊரில் வந்து இவருக்கு பகையாளிகள் வேறு இருக்காங்க. எப்போவுமே இந்த காதல் வந்து எப்படின்னா, பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வர்றதுனால தான் மோதல் வருது. சும்மா இருக்க வேண்டியதானே. சிவாவுடைய அக்கா மகா அந்த ஒரு உள்ள ஜமீன்தார் மகனை லவ் பண்ணுறாரு. போதாக்குறை சிவாவுக்கு ஒரு தம்பி, அவன் அந்த ஜமீன்தாருடைய மகளை காதலிக்கான். விளங்குமா, ரெண்டு பேருக்கும் சண்டை முட்டிக்குது, மோதல், சண்டை. விளக்கம் போல் கிராமத்தில் வர்ற கூத்துகள் நடக்குது. இதுதான் பெருநாளி படத்தினுடைய கதை. கதாநாயகன் சிவா புதுமுகம், நடிக்க நிறைய சிரமப்படுறாரு. இவரெல்லாம் குறைஞ்சபட்சம் கூத்து பொட்டையில் போய் பயிற்சி பெற்றுட்டு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். இல்லை, இயல்பாகவே நடிப்பு வரணும். ரெண்டும் கெட்டானா இருக்கார் சிவா. என்ன பண்ணுறது, ஒருவேளை ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கலாம். மதுனிக்கா கதாநாயகி. கதாநாயகி பேரில் குற்றம் சொல்லவே முடியாது. நல்லா மதுனிக்கா முழு முழுன்னு கொழு கொழுன்னு இருக்கா. நல்லாவும் நடிச்சிருக்கு. காதல் சீனில் சிவாவை விட ஓவர்டேக் பண்ணி நம்ம மனசை கவருது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்தோணி. அவர் கதாநாயகியுடைய அப்பாவாக நடிச்சிருக்காரு. அதாவது வில்லத்தன் மிகுந்த குணச்சித்திர பாத்திரம். இவர் பத்திரிகையாளர் காட்சியில் என்ன சொன்னார்னா, அவர் வந்து அரசு உத்தியோகத்தில் இருந்திருக்காரு, நிறைய சம்பாதிச்சிருக்காரு, பசங்களெல்லாம் கல்யாணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டார். ஆனால் இவருக்கு இளமையிலிருந்தே எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர், எப்படியாவது ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சி 150 படங்களில் துணை நடிகராக பணியாற்றிய சிட்டிசன் மணியை கிட்ட போய் சொல்லியிருக்காரு. சிட்டிசன் மணி இதான் சாக்குன்னு சொல்லி அந்தோணியை வளைச்சி போட்டு 23 நாட்களில் படத்தை முடிச்சிட்டார். உடனே தயாரிப்பாளருக்கு சந்தோஷம். மிகவும் குறைந்த பட்ஜெட்டில் தயாரான படம். அந்த வகையில் பாராட்டுதற்குரியது. ஆனால் எப்போவுமே சிட்டிசன் மணி போன்ற ஆட்கள் தங்களை மணிரத்னமாகவோ அல்லது டீராயந்தராகவோ நினச்சிடக்கூடாது. ஏன்னா மணிரத்னம், டீராயந்தர் இரண்டு பேருமே எந்த இயக்குநர்களும் பணியாற்றாமல் சுயம்புவாக இயக்குநரானவர்கள். ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி வந்துடாது. ஏன்னா ரெண்டு பேருமே கிரியேட்டர், மணிரத்னம் சரி டீராயந்தரும் சரி. சிட்டிசன் மணி ஒரு கதை, வசனம், இயக்கம் என்ற ஒரு பொறுப்பை ஏற்கிற முன்னால் சில பயிற்சிகளை பெறணும். பயிற்சிகளை பெறாமல் நீங்கள் முதிர்ச்சி அடையவே முடியாது, வெற்றியை சந்திக்க முடியாது சிட்டிசன் மணி. இது சிட்டிசன் மணிக்கு மட்டுமல்ல, இப்போது வருகிற இளம் இயக்குநர்கள் எல்லோருக்கும் இதை ஒரு ஆலோசனையாவோ இல்லை படிப்பனையாவோ அதை எடுத்துக்குங்க. ஏன்னா எந்த ஒரு தொழிலுக்கும் ஒரு அனுபவம் கண்டிப்பாக தேவை. அந்த அனுபவம் இல்லாமல் நீ சினிமாவுக்கு வந்துட்டு எப்படி வெற்றியை சந்திக்க முடியும்? இசையமைப்பாளர் தஷி. அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு குத்து பாட்டை போட்டிருக்காரு, ஒரு லவ் டுயட்டை போட்டிருக்காரு, ஒரு தத்துவ பாட்டை போட்டிருக்காரு. என்ன நம்ம கேட்டு சந்தோஷப்பட்டு கைத்தட்ட முடியலங்கிறது தான் கொஞ்சம் வருத்தம். தஷி குறைந்த பட்ஜெட்டில் ஒரு குறைந்த அளவுக்கு மியூசிக் போட்டு நம்மளை மனசை கவர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். ஒளிப்பதிவாளர் ஆர் குமார். அவரார முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கப்பட்ட வசதிகளுக்கு ஏற்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு அந்த கிராமத்து சூழ்நிலையில் படம் எடுக்க முயற்சிக்காரு. சில காட்சிகளை நல்லாவும் படம் ஆக்கியிருக்காரு குமார். ஆனால் பாராட்டி ஆகா ஓஹோ அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு குமார் பணியாற்றலைங்கிறது சொல்லித்தான். சிட்டிசன் மணி வெற்றி என்னன்னா, 23 நாட்கள் படத்தை முடிச்சது. குறைஞ்ச பட்ஜெட்டில் அவர் 8 லட்சம் இருந்தாரோ அதை வச்சு படம் எடுத்தார். ஆனால் 100 ரூபா கொடுத்து படம் பார்க்க வர்றேன் பாருங்க, அவன் பேந்த பேந்த முழிப்பான், ஐயோ தெரியாமல் வந்துட்டோமே. ஏன்னா இந்த தியேட்டரில் நான் இந்த படத்தை நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். 25 பேரில் நான் ஒருத்தேன் மொதல் ஷோவில். அடுத்தடுத்த ஷோவை நீங்களே நினச்சி பார்த்துங்க. நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் தயாரிப்பாளரும் இயக்குநரும் ஏற்றுக்கிட்டு தான் நம்ம சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாகவே சோதனையும் வேதனையும் பெருநாளி படத்தில் பார்த்துக்கிட்டு நான் சந்தித்தேன். நீங்களும் சந்திக்க தயாராக இருந்தால் கண்டிப்பாக பெருநாளியை தியேட்டரில் போய் பார்க்கலாம். அது உங்கள் இஷ்டம். பெருநாளி படத்துக்கு சினி பார்வை வழங்கும் மதிப்பெண்
24.